அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சந்தித்திருக்கிறார். அருந்ததியினருக்கான உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய உத்தரவிட கோரி அவர் இந்த சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், ஆளுநர் ரவியுடனான சந்திப்பின் நோக்கம் என்ன, என்ன விவரம்? திலகவதி, தற்போதைய நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி வருகை தந்துள்ளார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து தற்போது மனுவினை அளித்திருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழகத்தில் அருந்ததியினர் சமூகத்திற்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அதற்கான அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். அதே மேலும் மாஞ்சோலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கு பணியாற்றிய அந்த தேயிலை தோட்ட விவசாயிகளுக்கான அந்த நலன்கள் எல்லாம் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திருக்கிறார். இதனை வலியுறுத்தி தான் நேற்றைய தினம் சென்னை எழும்பூரில் மிகப்பெரிய அளவில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டம் என்பது முதலில் பேரணியாக சென்று ஆளுநர் மாளிகைக்கு வந்து ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க தான் திட்டமிட்டிருந்தனர். அதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பங்கேற்ற புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். நேற்றைய தினமே தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து மனு வழங்குவதற்கான அந்த அனுமதியை பெற்றிருந்த நிலையில் நேற்று போராட்டத்தின் காரணமாக கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதால் ஆளுநரை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை என்பதால் இன்றைய தினம் மீண்டும் அதற்கான அனுமதி பெற்றிருந்தனர். தற்போதைய நிலையில் புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட அதன் நிர்வாகிகள் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு வந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆளுநரை ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து தற்போது நிலையில் மனுவினை அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. தலைவர் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.